பசை அரிசி, இந்த அரிசியில் ஒரு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழ அரிசி 1 கப், அலசிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அரிசி நல்லா ஊறிடுச்சு, வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த அரிசி தான் அது. இப்போ இந்த அரிசியை ஆவியில் வேக வைக்கணும். இட்லி தட்டு இருந்தால் இட்லி தட்டை எடுத்துக்கலாம். நான் ரம்பை இலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மேலே. இப்போ இந்த அரிசியை சேர்த்துடலாம். கீழே இட்லி துணி வச்சுருக்கேன், அது மேலே கொஞ்சமாக ரம்பை இலை சேர்த்துருக்கேன். இந்த இலை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15-20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். தேங்காயை அரைச்சி பால் எடுத்துக்கணும். 1 கப் அளவு தேங்காய் பால், கிளற அளவு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ரம்பை இலை சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு கிடைக்கிற கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். சீனி 1/2 கப், கொஞ்சமாக காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். இதிலே தேங்காய் பால் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பில் வச்சு கிளறணும். கருப்பட்டி இல்லைனாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெள்ளை சீனி இருந்தால் வெள்ளை சீனியே சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையணும். கருப்பட்டி கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். கருப்பட்டி கரைஞ்சிருச்சு, வடிகட்டி எடுத்துக்கிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இது எடுத்துடலாம். வேக வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். நல்லா கெட்டியாக இறுகி வரணும், அது வரைக்கும் கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அலுவா பதத்துக்கு கெட்டியாக வரணும். இப்போ இதை இறக்கிடலாம். எண்ணெய் தடவுன தட்டில் சேர்த்துக்கணும். ஒரு பக்கமாக சேர்த்துக்கிறேன், பாதி அளவு தான் வரும் அது. இந்த இலையெல்லாம் எடுத்துடணும். கொஞ்சம் இருந்ததும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு.